கரூரில் காவிரியாற்றில் மூழ்கி உயிரிழந்த மாணவிகளின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவர்களின் சொந்த ஊரான பிலிப்பட்டிக்கு எடுத்து செல்லப்பட்டன. மாணவிகளின் உடல்களை பார்த்து அவருடைய உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் கதறி அழுதனர். அப்போது ஒருவர் மாணவிகளின் முகத்தை கூட பார்க்கவிடவில்லை என கூறி கூட்டத்திற்குள் அறிவாரோடு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை பேசி அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவிகளின் உடல்களுக்கு அமைச்சர் ரகுபதி, கரூர் எம்பி ஜோதிமணி, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். மேலும் முதலமைச்சர் அறிவித்த நிவாரணத் தொகையை மாணவிகளின் பெற்றோர்களிடம் அமைச்சர் ரகுபதி வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இதனையடுத்து 4 மாணவிகளின் உடல்களுக்கு அவரவர் முறைப்படி இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, பாதுகாப்பு இல்லாமல் மாணவிகளை ஆற்றில் இறங்குவதற்கு அனுமதித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இனி எதிர்காலத்தில் பெற்றோர்கள் மற்றும் சிஇஓ, தலைமை ஆசிரியர் எல்லோருடைய அனுமதியோடு குழந்தைகள் வெளியே அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்து இன்னும் நல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளை அன்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு செய்து மாணவிகளின் உடலை ஏன் அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை செய்தார்கள் என கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உரிய நீதி விசாரணை வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மாணவிகளின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பாக வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஆனால் அது அந்த பெற்றோர்கள் விரைந்து அங்க கிராமத்தினர் வந்து விரைந்து போவதற்கு முன்னதாக எந்த ஒரு முன் அனுமதியையும் பெறாமல் அவசர அவசரமாக, ஏன் இந்த அவசரம் அப்படின்ற இந்த வாட் இஸ் த அர்ஜென்சி, அதான் என்னுடைய கேள்வி. ஸோ உடனடியாக அவங்க வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையை இங்கே உருவாக்கியிருக்கிறது. அது தேவையில்லை. உடனடியாக வந்து இது முதல்ல நீதி விசாரணை பண்ணும். அதாவது ஒரு 10-12 வயசு பொருந்திய இந்த குழந்தைகள், 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவிகளை, எனக்கு இப்போ எனக்கு இங்கே கிராமத்தில் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் விருப்பத்திற்கு மாறா, இப்போ ஒரு பெற்றோர் என்கிட்ட கண்ணீர் மல்க இன்றைக்கி என் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கேட்காம வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்றத சொல்றதெல்லாம் நம்ம விசாரணை செய்யணும். அது ஒன்று மிகப்பெரிய தவறு. இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் பொட்டுமணி மற்றும் 2 ஆசிரியர்கள் உட்பட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மாணவிகளை ஆற்றுக்கு அழைத்து சென்ற இடைநிலை ஆசிரியர் ஜபசெகேயு இப்ராஹிம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 4 மாணவிகள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.